பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் ஒரு ஆசை, என்ன ஆசை? அப்பா, என் ஜப சத்தத்தை கேட்கணும், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை இயேசுப்பா கேட்கணும், பிதாவாகிய தேவன் கேட்கணும், இல்லையா? இன்னைக்கும் தாவீது அழகாய் சொல்லுகிறார், பாருங்கள். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில விண்ணப்பத்தை கேட்டீர்னு சொல்லல, என் சத்தத்தை கேட்டீர். சில வேளைகள்ல விண்ணப்பம் எப்படி செய்ய நமக்கு தெரியாது, அவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாய் காணப்படும், போராடி கொண்டிருப்போம், ஐயோ ஜெயிக்கணுமே. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் என் ஜபம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய ஆவி பரிசுத்த பர்வதத்துல நிக்கிறது போல நான் கற்பனையில பார்த்து கொள்ளுவேன். அங்கு நின்றுட்டு அருமை பிதாவுக்கு முன்பதாகவும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் என் ஆவி அப்படி சத்தமிட்டு கதறும், அப்பா என்று சொல்லி என்னுடைய குரல் அந்த பரலோகம், 3வது வானம், தேவனுடைய வாசஸ்தலம் அங்கு முழுசு அப்படி எதிரொலிக்கிற மாதிரி நான் கற்பனையில பார்ப்பேன். பிரியமானவர்களே, தாவீதும் கூட அந்த அனுபவத்தை தான் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் எண்ணினேன். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். உங்களுக்கு விண்ணப்ப ஏறெடுக்க தெரியலையா? எப்படி கேட்கணும் அப்படின்னு கூட தெரியாம இருக்குதா? பிரியமானவர்களே, காலையிலே உங்களுடைய ஆவி அவருக்கு நேராக சத்தமிட்டு கூப்பிடட்டும், ஏசப்பா, அருமை பிதாவே, தகப்பனே, பரலோக தகப்பனே என்று நீங்க கதறி கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷன் எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கூட செவிடர்கள் போல காணப்படுவாங்க. ஏன்னா அவங்களால நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உதவி செய்ய முடியும். ஆனா நம் அப்பா கரைகடந்த உதவிகளை நமக்கு செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய அவரால் முடியும். அதனால எந்த துன்ப சூழ்நிலையிலையும், துக்க சூழ்நிலையிலையும் அதிகாலையிலே எழுந்து அப்பான்னு சொல்லி அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம் குரலுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம் விண்ணப்பத்தை கேட்பாரா? பிரியமானவர்களே, விண்ணப்பம் பண்ண தெரியலன்னா சத்தமா கூப்பிடுங்க. அருமை பிதாவை அவர் தானே சொன்னாரு, நான் தான் அப்பா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்க அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடுவோம். நீங்களே கற்பனையில பாருங்க, சில நேரம் நான் ஒரு சமூகத்துல உருண்டு 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 கூப்பிடுற மாதிரி நான் கற்பனையிலே அவருடைய சமூகத்தில் காணப்படுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியின் கதறுதலை கேட்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, சில வேளைகளிலே ஜெபிக்க கூட தெரியாதுப்பா, ஆனா தாவீத போல உங்க சமூகத்துல காலையிலே நாங்க சத்தமிட்டு உங்களை கூப்பிடும் பொழுது உங்க செவிகள் எங்க சத்தத்தை கேட்கிறதா இருக்கிறதப்பா. எதுக்காக நம்ம சத்தம் போடுறோம் உங்களுக்கு தெரியும் ராஜா. மனுஷங்களை போல அல்ல, உங்களுடைய செவிகள் எங்க சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற செவிகளப்பா, எங்க சத்தத்தை கேட்கிற செவிகளப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. பதிலை எடுத்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.